பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் February 19, 2023, தமிழ் சுபக்ருது வருடம், மாசி மாதம், 7ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 2:45 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். சதுர்தசி திதி மாலை 4:20 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. அமிர்த யோகம் மதியம் 2 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரவண விரதம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் புதன் சந்திரன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் குரு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் மேஷ ராசி. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கும், அதாவது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அந்தஸ்தையும் உங்களுடைய சமூக மதிப்பையும் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகள் செயல்படுவார்கள். அவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு இருங்க, அவசரப்படாதீங்க. வீடு மனை மாற்றும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பா அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகை வாங்குவது போன்ற விஷயங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சலை சந்தித்தாலும் அது சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய வகையில் இருக்கும். உடல் ரீதியாக எந்தவித சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பில்லை. எடுத்த காரியத்தில் நீங்கள் புதிய சாதனைகள் படைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் மேலதிகாரிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால் அவங்க கிட்ட நீங்கள் முற்போக்கான பேச்சுக்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிதானத்துடன் இருந்தால் இன்று வெற்றி வாகை சூடலாம். ரிஷப ராசி. பாக்யஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி பண வரவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. தனலாபம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கு. குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வயிற்று உபாதைகள் அல்லது ஸ்கின் எலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிறு சலனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான மூன்றாம் நபரின் ஆலோசனை கேட்டு செயல்படாமல் இருப்பது நல்லது. தகுந்த மருத்துவரை நாடி மருத்துவ உதவிகள் பெற வேண்டிய வாய்ப்பு இருக்குது.
ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பா தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அரசாங்க வகையில சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சுகக்குறைவு ஏற்படும். சுகக்குறைவுன்னா உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைவில்ல, அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அதிகப்படியான அலைச்சலை ஏற்படுத்துகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், வாழ்க்கை துணை இவர்களால் இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்களுடைய தேவைக்காக உங்களை அலைய வைப்பாங்க, ஆனால் அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முன்கோபத்தினால் அந்த தேவைகளும் பூர்த்தியாகாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் பேரில் அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தந்தையின் குறுக்கீடு இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால முன்கோபத்துடன் பேசி அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்கவுங்க பேரில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மிதுன ராசி சந்திராஷ்டம தினமா இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை. பண விவகாரங்களில் வார்த்தையை கொடுத்துட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீண் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அதிகமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க, அதனால அவர்கள் தேவைகள் அதிகரிக்கும். தேவைகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் பணத்தை அள்ளி விரயத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களுக்கும் கோபத்துடன் செயல்படும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டு பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்ற ரிப்பேர் ஆகக்கூடிய பொருட்களில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதே சமயம் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணும். தாயாரின் ஆரோக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ இல்லை வீட்டில் நடக்கும் பொழுதோ கை காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அது சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து பெருமையை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் 1-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். அதாவது புதுசாக எதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கோ இல்லை ஏற்கனவே இருக்கிற எதிரி உங்ககிட்ட பேச சண்டை போடுறதுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் முடிந்தவரை அவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவங்க குடும்ப விஷயத்தில் போயிட்டு நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதி இழப்பு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. கடக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு நண்பர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், நண்பர்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் நற்செய்திகளை தந்தாலும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிம்மதியான தூக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உடல் ரீதியாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இன்று மகிழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்ப விஷயத்தில் பேசும்பொழுது உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தில் பண விவகாரங்களில் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டு யோசிக்காமல் நீங்களாக யோசித்து செயல்பட்ட இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நன்மைகளும் சாதகமான பலன்களும் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக மேன்மைகள் ஏற்படக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்களின் தேவைகளுக்காக செலவு ஏற்பட்டாலும் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகள்னா
உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் இன்று எதிரியாக மாறியிருந்தால் அவர்களின் தேவைக்காக யாராவது ஒரு காமன் பர்சன் மூலமாக அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுவாங்க, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள், நீங்களே மனசு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனாலும் கெட்ட பெயர் வரும். அதனால் அந்த கெட்ட பெயரை பற்றி கவலைப்படாமல் உதவி மட்டுமே செய்யறது குறிக்கோளாக இருக்கட்டும். எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய இன்ட்ரூஷன் இருக்கிறதுனால அவங்க உங்களை இப்போதைக்கு விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. முடிந்தவரை இளைய சகோதரர்கள் விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் கண்டும் காணாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சலனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகளுக்காக யாரையாவது போய் பேசியிருந்தீங்கன்னா இப்போ வேறு இடத்துல முயற்சி பண்ணால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கடன்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற கம்பெனியிலேயே புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இன்றைக்கி ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாலின நண்பர்களின் உதவிகளை உதாசீனப்படுத்தாதீர்கள், அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பமான ஆரோக்கிய சங்கடம் விலகும் வாய்ப்பு ஏற்படும். உடம்பில் ஒரு விதமான நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கவலைப்பட வேண்டாம், குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகும் நாளாக இருக்கும். ஆனால் திடீர் செலவுகள் குடும்பத்தில் கையிருப்புகளை கரைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுடைய வீட்டில் உங்கள் பெற்றோரிடம் அவப்பெயரை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய குடும்பத்தினர் தடையாக இருப்பார்கள். இந்த நண்பரை ஏன் வீட்டுக்குள்ளே சேர்க்கிற, இவனை வீட்டுக்குள்ளே விடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர்கள் பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் குடும்பத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக செய்த உதவிகளுக்கு மரியாதை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலையும் நன்மைகள் ஏற்படுத்துகின்றது. உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலும் சரி, இப்பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து விஷயத்திலும் சரி, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சற்று கவனத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. ராசிக்கு 5 இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மரியாதைகள் கூடும், சந்தோஷமான அனுபவங்கள், குழந்தைகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு. பண வரவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய அதிக பிரசங்கித்தனத்தை காமிச்சிடாதீங்க. நீங்கள் அதிகமாக பேசுறதுனால அவர்கள் உங்களின் மீது ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பேச்சுக்கள் அவர்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் எந்த நண்பர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்களோ அந்த நண்பர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அவங்க கேட்குற பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலங்கிற ஒரு கோபம் இருக்கும், அல்லது அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டீங்க.
அதனால் உங்கள் பேரில் ஒரு கோபம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடணுமே தவிர அந்த இடத்துல ஈகோ கிளாஷை காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய வெற்றிகளுக்காக சிலரை பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சப்ளையர்ஸ், நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய சப்ளையர்ஸை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. அவர்களுக்கு அதில் இஷ்டம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த அவர்களை பயன்படுத்தும் விஷயத்தில் தள்ளி போடுவது நல்லது, அதை கேன்சல் பண்ணுறது நல்லது. அவர்களுக்கு இஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். உங்களை சில சமயம் அவமானப்படுத்துவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை உங்கள் குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உத்தியோகம் மற்றும் அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களே உங்களுக்கு எதிராக செயல்படுத்தி உங்களுக்கு மரியாதையை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அவர்களை பேச விட்டு நீங்கள் பேசுவது நல்லது. நீங்கள் முந்திரி கொட்டத்தனமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமானம் மிஞ்சும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் சூழ்நிலை. நீங்கள் 10 இடத்த போய் பார்த்துட்டு வரணும், உங்களுடைய பிரான்ச்சஸை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ், இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலையும் இருக்கிறதுனால கையிருப்புகள், கையில் இருக்கிற பணத்தை போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மெத்தனை போக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். உங்களுடைய மனதில் இருக்கும் விரக்தி மனப்பான்மையை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடல் ரீதியாக சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக சில வளர்ச்சிகரமான செய்திகள் வருவதற்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரம் 1-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக செலவுகளும் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பாக்யஸ்தானாதிபதியான புதன் தசமஸ்தானாதிபதியான சந்திரனோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். ஆனால் தூக்கம் மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். எதையோ நினச்சி பறிகொடுத்ததை நினச்சி கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த கவலைப்படுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு உங்கள் ஆள் மனசுக்கு தெரிஞ்சாலும் அதை மீறி கவலைப்படாமல் இருக்க முடியல. அதனால் உங்களுடைய மனதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு, அதாவது கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். மனசை அலபாய விட்டீங்கன்னா உங்கள் எதிரிகள் உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். உங்கள் எதிரிகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு ஆதாயம் குறைந்து அவர்கள் ஆதாயத்தை பெறுவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று குடும்பத்தில் நிம்மதியும் நீங்கள் செல்லும் இடத்தில் சந்தோஷமும் ஏற்படுகின்ற பண வரவு மிக்க நாள். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் என்னதான் கருத்து மோதல் இருந்தாலும் நிதானமாக பேசினா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவர்கள் கோபம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. ஆனா அவசரப்படாதீங்க, இன்னும் சற்று நாட்கள், ஓரிரு நாட்களில் உங்களுக்கு சில திருப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எது எடுத்த காரியத்துல எதிர்பார்த்த வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில சாதகமான செய்திகள் வரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். இருப்பினும் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எடுத்த காரியத்திலும் வெற்றி அடைவீங்க, குடும்பத்திலும் வெற்றி அடைவீங்க, குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வியாபாரத்திலும் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தின் மூலமாக சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், கலைத்துறை நண்பர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்க அரசியல் துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. குடும்பத்துல சில வாக்குறுதிகளை தந்து அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. உங்க வீட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கடன், வாழ்க்கை துணை, திருமண வயதில் இருந்தால் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய தொழில் முதலீடுகள் போன்ற விஷயங்களில் உங்கள் குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க கிட்ட உங்களுடைய உங்க சைடு நியாயத்தையும் உங்க சைடு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவீங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சப்போஸ் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களுக்கோ கேள்விகளுக்கோ பதில் சொல்ல முடியலன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. அப்படி இல்லாம அறகுறையா பேசினீங்கன்னா அவர்கள் உங்களுடைய ப்ராஜெக்டையோ, அதை நீங்கள் பேங்க்ல பேசினாலும் சரி வீட்டில் பேசினாலும் சரி, உங்கள் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. புதிய தொழில் துவங்குபவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக இருக்கும். அதே சமயம் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் தந்தையுடன் கருத்து மோதலை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்களும் உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பேசுங்க. அதிகமாக பேசினீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வெளியில வரும். புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அந்த தொழில் முன்னேற்றத்திற்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் நடக்கின்ற சாதகமான நாள். பண வரவு ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க, அதற்கு நீங்க எதிர்வாதம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, பேசாம இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்கள் எதிரிகளின் பலம் கூடுகின்ற நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா எதிரிகள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருந்தாலும் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் நாள். மகர ராசி. மனசுல சந்தோஷம், உடம்புல தெம்பு, உற்சாகம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நேரம் இது. நான்காம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் இன்று பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கவனமா இருந்துக்கோங்க. வெளியில போகும்பொழுது அனாவசியமா பண விரயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டு பொருட்கள் மீது மட்டுமல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூர்வீக சொத்து விஷயமோ இல்ல உங்களுடைய தந்தை வழி சொத்து விஷயமோ உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. இளையவர்கள் உங்களை சங்கடப்படுத்துவார்கள், உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நல்ல அறிவுபூர்வமான ஆலோசனை தரக்கூடிய நபரிடம் உங்களுடைய சிக்கல்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது.
அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது நம்பகமான ஆளாக இருக்கணும். அந்த நம்பகமான ஆளை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மனசில் இருக்கிற சங்கடத்தை வெளியில் கொட்டுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. அது யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வாழ்க்கை துணையின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் மேலோங்கினாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. பட் இருந்தாலும் சற்று நிதானத்தோடு இருங்க. அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கடுமையான போக்கு காணப்படுகின்றது. அதாவது அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கோபப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய கோபமான வார்த்தைகளை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழி உறவினர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். அந்த முதலீடுகளுக்கு உண்டான உதவிகளை நண்பர்கள் செய்து அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் பூமியை வாங்கி விற்கிறவங்களாக இருந்தால் ஒரு சில லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடந்த கால கடன்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பண பற்றாக்குறை ஏற்படாது, ஆனால் பண செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் அது விஷயமா பேசும்பொழுது மரியாதையோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள் பேரில் உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு மரியாதை ஏற்படும். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு வெளியில் தெரியாது. தவறுகள் மன்னிக்கப்படலாம், ஆனால் அதை திருப்பி திருப்பி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தண்டனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க விஷயத்தில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் சற்று குழப்பம் ஏற்படும் நாள். வேலையில் குழப்பம் ஏற்படுறதுக்கு உங்களுடைய தவறுகள் காரணமாக இருக்கும். அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை இழப்பு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். பண நஷ்டங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அசாதாரண தைரியத்தின் மூலமாக சில தவறான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. குழப்பத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சங்கடத்தை அதிகப்படுத்தும், இழப்புகளை அதிகப்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரம் 1-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உதவிகரமாக இருந்தாலும் அவர்களை எதிரிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இருக்கும். அதனால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும். இன்று பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்களின் உதவியின் மூலமாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 4 இடத்து அதிபதியும் பித்ருகாரகனுமான சந்திரன் புதன் இருவரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது தாயாருடைய உதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்கள் உங்களுடன் கோபத்துடன் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் வார்த்தையை கொடுத்து பிரச்சனையை வாங்கிக்காதீங்க. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகளின் விரக்தி மனப்பான்மையினால் அவர்களின் செயல்பாடுகள் குதர்க்கத்தன்மையுடன் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நண்பர்களை மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசிடுவீங்க. மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசிட்டு வருந்தி பிரயோஜனம் இல்லை. இழப்புகள் சந்திக்க கூடிய நேரத்தில் இருக்கிறதுங்க காரணத்தினால
அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க, அவசரப்பட்டு யாரையும் திட்டி பேசிடாதீங்க. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும், குடும்ப தேவைகள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும், அதனால் கொஞ்சம் நிதானத்தை இழக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உஷ்ணம், ஸ்கின் அலர்ஜி போன்ற விஷயங்களால் மனக்கவலையும் செலவும் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சலனம் ஏற்படும், ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் அசௌகரியம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. உடல் ரீதியாக சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை நிமித்தமாக வெளியில் போகணும் அப்படின்னா யாராவது ஒரு நண்பரையோ உறவினரையோ வாழ்க்கை துணையோ உடன் அழைத்து செல்வது நலம். நீங்களாக வண்டியில் போயிட்டு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.